தமிழக தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகள் வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதாக தமிழக பாஜக ஊடக பிரிவு தலைவர் ரங்கநாயகலு விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், மத்திய பாஜக அரசு பற்றி மக்களிடையே வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் தொலைக்காட்சி விவாதங்களில் தலைப்புகள் பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சி நடைபெறும் அவலங்கள் அராஜகங்கள் குறித்து ஊடகங்கள் விவாதம் நடத்தாதது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். டி டுவெண்டி உலகக்கோப்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கனடாவை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி அபார வெற்றி பெற்றது. டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் நேற்று இரவு நடைபெற்ற 22வது லீக் போட்டியில் கனடா பாகிஸ்தான் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த கனடா அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 106 ரன்கள் எடுத்தது. அடுத்ததாக விளையாடிய பாகிஸ்தான் அணி 17.3 ஓவர்களில் இலக்கை அடைந்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்கா அணிகள் மோதுகின்றன. 9வது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடந்து வருகிறது. இந்நிலையில் இன்று நடைபெறும் ஏ பிரிவு ஆட்டம் ஒன்றில் முன்னாள் சாம்பியனான இந்திய அணி அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் உள்ள நாசர் கவுண்டி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது.